ஹே ஹாய் கைஸ், உங்களை எத்தனை பேருக்கு ட்விஸ்டடாக இருக்கிற மூவிஸ் வந்து பிடிக்கும்? நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக இருக்கணும். அந்த ட்விஸ்ட் தெரிய வரும்போது சும்மா உடம்பெல்லாம் புல்லரிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? இன்னைக்கு உங்கள் லக்கி டே அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த படத்தில் பெருசாக ஒரு ஒன்லைனே கிடையாது. ஒரு ஊரில் நல்லா பனி பொழிஞ்சிட்ருக்க ஒரு விடியற்காலையில் ஒரு 16 வயசு பொண்ணு காணாமல் போகிறா. அதுக்கப்புறமா அந்த கேஸை நடத்துறதுக்காக ஒரு டிடெக்டிவ் வராரு. அவர் அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பல யுக்திகளை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் என்னென்னலாம் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜூன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங்ஸ் இல்லை, நல்லா பயங்கர பனியாக இருக்குது, ரொம்பவும் பனிமூட்டமாக இருக்குது. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பொண்ணு பேக்கை மாட்டிட்டு வெளியில் வரா. அவள் அப்படியே அங்கேருந்து போகிறா. இப்போ அப்படியே டைட்டில் போட்டு கட் பண்ணி ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவருக்கு கால் வந்து உடனே எமர்ஜென்சி வாங்கன்ற மாதிரி யாரோ சொல்லும் போது இவர் காரில் கிளம்பி போகிறாரு. அப்படி போகிற வழியில் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஜோனை தாண்டி போகிறாரு. அதை பார்த்துக்கிட்டே தான் போகிறாரு. இவர் வேறு யாருமே இல்லை, இவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து மனத்தத்துவ டாக்டராக இருக்காரு. இவர் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. அப்போ ஒரு போலீஸ்கார் ஓடி வந்து இந்த மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பார்க்கறதுக்கே வேடாக இருக்காருன்ற மாதிரி சொல்லும் போது இவர் போய் உட்கார்றாரு. இப்ப ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ ஓஜல். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ். இவர் எந்த அளவுக்கு ஃபேமஸான டிடெக்டிவ்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டாருன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடியவர். இப்போ இவர் தான் இந்த டாக்டர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு போது, நீங்க வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால தான் வந்து உங்களை இங்க உட்கார வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லும் போது, என்ன எதுக்கு இங்க உட்கார வைக்கணும், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது ரொம்ப ஃபாகா இருந்தது அதனால ஆக்சிடென்ட் ஊர்ல வந்து எனக்கு பிசினஸே கம்மி ஆயிடுச்சு, யாருமே வர மாட்டாங்க, சொல்ல போனா மக்களே இல்ல, நான் இந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது இவர் அப்படியே எழுந்துக்கிறாரு. இங்கதான் நான் வந்துட்டேன்ல, ஊரே ஃபேமஸ் ஆக போது, இந்த கடையில கூட்டம் குவிய போறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. பப்ளிக் கட் பண்ண இந்த டிடெக்டிவ் வந்து ஒரு ரோட்ல நின்று ஒரு இடத்த பாத்துட்டே இருக்காரு. சோ இந்த ஊருக்குள்ள வரதுக்கான ஒரே ஒரு வழி இதுதான். இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, அதையே பாத்துட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. சோ அங்க இருக்க கேமராவை அப்படியே பாத்துட்டே இருக்காரு. இங்க அப்படியே கட் பண்ணா இந்த காணாம போன பொண்ணுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. சோ அவங்க அம்மா அப்பாவும் பயங்கரமா புலம்பி திக்கிறாங்க. அந்த காணாம போன பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா ஆனா. சோ ஆனா இப்படிப்பட்ட பொண்ணு, ரொம்பவும் நல்ல பொண்ணு, வீடு விட்டா சர்ச், சர்ச் விட்டா வீடு, இப்படிதான் இருந்திருக்கான்ற மாதிரி சொல்லும் போது, சரி இவங்க எப்ப காணாம போனாங்க அப்படின்றத கேட்கும் போது, December 23 காணாம போனாங்க, அதுவும் சர்ச்சுக்கு போறதா தான் போனா, அதுக்கப்புறம் காணோன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து அவரால் முடிஞ்சதெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போது, சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன்ற மாதிரி அவர் எழுந்து போகும்போது, அவங்க அம்மா வராங்க, வந்து பயங்கரமா அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கையில ஆனா யூஸ் பண்ற ஒரு பேண்ட் மாதிரி இருக்கு, அதை கையில போட்டு விடுறாங்க. நீங்க தான் அப்படியாது கண்டுபிடிக்கணும் போது ரொம்ப சென்டிமெண்டா எடுத்து அவருக்கு அப்படியே வெளியில வராரு. இப்ப இந்த சீன் பாருங்க, நேரா அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து ரோட்ல நின்று பயங்கரமா கிளாப் பண்றாரு. இந்த சவுண்ட் கிட்ட நேபர்ஸ் எல்லாம் வந்து எட்டி பாக்குறாங்க. அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நேரா இவருடைய ஆபீஸ்க்கு வராரு. இவருக்குன்னே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் இருக்கு. இப்ப அந்த டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆனா வந்து December 23 காணாம போயிருக்கா, சர்ச்சுக்கு போறதா சொல்லிட்டு தான் வெளியில வந்திருக்கா. அவங்க வீட்டுல இருந்து அந்த சர்ச் பாத்தீங்கன்னா 300 மீட்டர் ரேடியஸ்ல தான் இருக்கு. சோ இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு எங்கேயோ காணாம போயிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ காணாம போன 7 நிமிஷத்துல போன் ஆஃப் ஆயிருக்கு. அவ விருப்பப்பட்டு யார் கூடியாவது போயிருந்தா கண்டிப்பா போனை ஒரு நாள் ஆச்சு ஆன்ல வச்சிருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் வந்து இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம, எந்த ஒரு சத்தமும் இல்லாம தான் அவ கடத்தப்பட்டிருக்கா. நான் அவங்க வீட்டுக்கு வெளியில நின்று கிளாப் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே எல்லா நைபர்ஸும் வெளியில வந்து எட்டி பார்த்தாங்க. சோ இந்த ஊருக்காரன் தான் எவனோ ஒருத்தன் இந்த வேலையை பார்த்திருக்கான். சோ அந்த சிசிடிவி கேமரால இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் எடுங்க, அதுக்கப்புறமா
இதுக்கு முன்னாடி பொண்ணை கடத்தினவன், ஈவ்டீசிங் பண்ணவன், ரேப் அட்டெம்ப்ட் இந்த மாதிரி ஏதாவது கேசஸ் இருந்தா அதெல்லாம் வெளியில எடுங்க, நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாங்கன்றத சொல்றாரு. இப்ப அப்டே கட் பண்ணி நம்ம ஆனாவுடைய வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஓச்சல் நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதுல ஒரு விஷயம் வந்து என்ன பண்றாருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இப்போ நம்ம ஆனாவுடைய அம்மா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வந்து பேட்டி மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன், நீ ஆசைப்பட்ட பூனையை கூட வாங்கி தரேன், தயவு செய்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனாக்கு பூனைனா ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்க, பக்கத்துல நெய்பர்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஓஜல் பார்த்துட்டே இருக்காரு, நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி அவருடைய ஆஃபீஸ்க்கு வராரு. நேரம் வந்து அங்க இருக்க ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை துணி மாதிரி ஒன்று கொடுக்குறாரு, இதை போட்டுட்டு போயிட்டு அங்க இருக்க மலைப்பகுதியில் போய் தேடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அங்கே இருக்காங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை அப்படின்றாரு. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிடெக்டிவ் உடைய ஸ்டைலே அப்படிதான். இவர் அந்த மாதிரி அனுப்புறதுனால அங்க வந்து மீடியாவுடைய கவனம் வந்து திரும்புது, நிறைய பேர் போயிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இது மூலியமா உண்மையான திருடன் வெளியில வருவான் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இப்போ இவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க இருக்கிற அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நான் ஆனாவுடைய அப்பா அங்க வராரு. இந்த மாதிரி என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும் போது, இல்ல இல்லங்க நீங்க பயப்படாதீங்க, நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சமாளிச்சுட்டே இருக்கும்போது, என் பொண்ணு பெட்ரூம்ல இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு டைரியை கொடுக்குறாரு. அந்த டைரி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல இன்னொரு ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு. இது யாருன்னு கேட்கும்போது, இது வந்து என் பொண்ணுடைய ஃப்ரெண்டு பிரிஸ்லியா, தயவு செய்து எப்படியாவது என் பொண்ணு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த டைரி ஒன்னு எடுத்துக்கிட்டு ஒரு நேரம் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க லோக்கலா இருக்கிற கொஞ்சம் ஃபேமஸாவே இருக்கிற ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க ஒரு ரிப்போர்ட் இருக்காங்க, அந்த டைரியை வாங்கி பாக்குறாங்க. அதை பார்த்தா உள்ள டிராயிங்ஸ் அது இதுன்னு இருக்கு. எங்க இது உங்களால நம்ப முடியுதா? 16 வயசு பொண்ணுடைய டைரி மாதிரியா இருக்கு. அவங்க அம்மா அப்பா பாக்கணும்ன்றதுக்காகவே ஏதோ ஃபேக்கா ரெடி பண்ண டைரி மாதிரி இருக்கு. உண்மையான டைரி வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாவன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவ எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாங்க, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அவ சர்ச்சு வீடுன்னு மட்டும் தான் இருந்திருக்கா, அவ பார்க்க எனக்கு என்னவோ நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியறா அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாங்க, இருந்துட்டு போது இதுல என்ன ஹாட் நியூஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்ப நம்ம நியூஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனை பொம்மையை கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட. சோ ஒரு செட்டப் மாதிரி பண்றாங்க. என்னன்னா, ஆனாவுடைய வீட்டு வாசல்ல வந்து என்ன பண்றாங்க, மெழுகுவத்தி இந்த பூனைலாம் வச்சிருக்கிறத பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கவுங்க மெழுகுவத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு ஊரே சேர்ந்து பிரார்த்தனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து மேல இருந்து வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஆனாவுடைய பேரண்ட்ஸ். இப்ப இது என்னன்னா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய டெக்னிக் தான். சோ யாராச்சும் வராங்களா, கண்டிப்பா அந்த கடத்தனை வந்து பாப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அங்கங்க வந்து போலீஸ் நிக்க வச்சிருக்காரு, நல்லா வாட்ச் அவுட்னே இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹுடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பையன் வரான், பார்க்கவே வியடா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீடியோ கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாம நேரா அந்த பூனை பொம்மைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அதுல இருந்து ஒன்னு சுட்டுன்னு போறான். இப்ப வந்து அந்த போலீஸ்காரி கேக்குறாங்க, நான் போட்டுமா புளிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல வேண்டாம், இங்க பிரஸ் எல்லாம் இருக்காங்க, இன்கேஸ் அவன் மட்டும் உண்மையான கல்பரேட்டா இல்லாம இருந்தானா நம்ம தேவையில்லாத நமக்கே ஆப் வச்சுப்போம், அவன் பாக்கிறதுக்கு இந்த ஏரியா பையன் மாதிரிதான் இருக்கான், இவனை கொஞ்ச நேரம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சீனும் முடியுது. அடுத்த நாள் லோக்கலா அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து நம்ம டிடெக்டிவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல இந்த ஏரியால இருக்க பெரிய மனுஷங்களெல்லாம் வந்து நீங்க வந்து விசாரிக்கணும்னு சொன்னீங்களாமே, அவங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பொறுமையா எடுத்து சொல்றாரு, அதுக்கப்புறம் சமகாண்டாயிராரு. யார் பெரிய மனுஷனுங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்களா, அன்னைக்கு கிளாப் பண்ணும்போது அந்த ஊரே வெளியில வந்து பார்த்துச்சு, ஆனா அந்த சின்ன பொண்ணை கடத்திட்டு போகும்போது எவனுமே வந்து பாக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஊருக்குள்ள இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான், ரொம்பவும் ஃபேமிலியரான ஒருத்தன், அதனால தான் வந்து எந்த சத்தமும் இல்லாம கடத்திட்டு போயிருக்கான், ஒழுங்கா எனக்கு கோஆபரேட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நைட்டு டிடெக்டிவ் அவருடைய ரூம்ல காட்டுறாங்க, அவர் வந்து ஏதோ பண்ணிட்டே இருக்காரு. அப்ப வந்து டிவியில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல அந்த லோக்கல வந்து ஒரு வக்கீல் இருப்பார், அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இதையே அவர்கிட்ட குட்டிக்க இந்த கேஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரோமியோ அப்படின்ற ஒரு கேஸ்ல சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி வச்சிருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த கேஸ் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா அது ஃபிளாப் தாங்க போதுன்ற மாதிரிலாம் அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இதை மதிக்கவே இல்லை, ஒரு பாட்டு வேலை பார்த்துட்டே இருக்காரு. அப்பதான் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கால் வருது, இந்த மாதிரி அன்னைக்கு அந்த பையனை பார்த்தோம் இல்லையா, அந்த பையனுடைய டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு, அட்ரஸ் கிடைச்சிருச்சு, நம்ம வேலையே இதுதானா, ஊர்ல போறவங்க எல்லாருமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பானா, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப், நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிறன்ற பேர்ல அடி வாங்கி கடைசியில இந்த ஊர்ல இருக்க மனத்தத்துவ டாக்டர் கிட்ட தான் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கவே இல்லை. இப்ப நேரம் அவனுடைய வீட்டுக்குள்ளேயே போயிட்டாரு. உள்ள போறவர் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போகுது, அதுக்குள்ள போய் பாக்குறாரு. அவன் திருடிட்டு வந்த அந்த பூனை பொம்மை இருக்கு, அது பக்கத்துல ஒரு லேப்டாப் இருக்கு. இப்ப அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறாரு, ஒரு ஷாக் ஆயிடாரு. என்னன்னு பார்த்தா அந்த காணாம போன அந்த ஆனா அவளுடைய ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டோஸ் இருக்கும், அதெல்லாம் தான் அவன் லாஸ்டா பாத்துட்டு இருந்தான் போல இருக்கு. இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெட்ஷீட் போத்தி இருக்கு, அதுல இருந்து ஏந்துக்கிறான். என்னன்னு பார்த்தா எவ்வளவு நேரம் அவன் அங்கதான் தூங்கியிருக்கான், இவன் ஏதோ பண்ண போறான்டா இந்த டிடெக்டிவ் அப்படின்னு யோசிச்சா கேமரா ஆன் பண்ணி அவரையும் ரெக்கார்ட் பண்ண தொடங்கிறான். அவர் பாத்துறாரு, டேய் இங்க தம்பிங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்ன அரெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், இதுல இருக்க வீடியோஸ் எல்லாமே எனக்கு போட்டு காட்டு, வேற என்னென்னலாம் இருக்கு சொல்லு, நான் உன்ன ஒரே நல்ல ஃபேமஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, அவன் காதலே வாங்கிக்கல, அவன் போயிட்டு எல்லா வீடியோஸும் பிளே பண்ணி காமிச்சிட்டே இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆனா பொண்ணை வந்து இவன் துரத்தி துரத்தி வீடியோ எடுத்திருக்கான் போல இருக்கு, ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இப்ப எல்லா ஃபுட்டேஜும் பாத்துட்டே இருக்கும் போது இதுல நம்ம டிடெக்டிவ்க்கு ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா எல்லா ஃபுட்டேஜ்லயும் காமனா ஒரு வெள்ளை கலர் ஜீப் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ட காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் வந்து இந்த டாக்டர் கிட்ட பேசிட்டே இருக்காரு இல்லையா, இப்ப டேபிள்ல வந்து ஒரு மீன் மாதிரி இருக்கு, அதை பாத்துட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் சொல்றாரு, இந்த வகை மீன் வந்து இந்த ஊர்ல மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு மீன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப டெடெக்டிவ் கேக்குறாரு, அந்த பையன் அதாவது மட்டாயா அவனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, அவனுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கு, சோ அவன் வந்து எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருப்பான், அவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், கொஞ்ச நாள் சரியானா மறுபடியும் கேமராவை தூக்கிட்டான், சோ அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இது ஒரு பெரிய ஃபால்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். சரி, நீங்க எதுக்கு வந்து இந்த பொண்ணு கதையை நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்க சட்டையில இருக்க ரத்த கரை எப்படி வந்தது அதை சொல்லுங்கன்னு போது சொல்றேன். இந்த ஊர்ல இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கீங்களே வேற லெவல். அந்த வீடியோ நான் திருப்பி திருப்பி பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் அந்த பொண்ணை கடத்திருக்கானா, நீங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மறைக்க பாக்குறீங்க. இப்ப கதைக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதையை கண்டினியூ பண்றாங்க. இப்போ அந்த ஆனா படிச்ச ஸ்கூல காட்டுறாங்க, அங்க ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, அவர் வந்து பாடம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு, அவர் வந்து ஆக்டிங் சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரொஃபசர் போல இருக்கு. அவர் வந்து அங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னா, ஒரு கதைக்கு தேவை வில்லன் தான், அந்த வில்லன் இருந்தா தான் அந்த கதையை வந்து மூவ் ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ் எல்லாம் முடியுது. அங்க வந்து பசங்க எல்லாம் வெளியில போகும்போது அந்த ஆனாவுடைய ஃப்ரெண்டு பிரஸ்லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா, அவ வந்து என்ன கேக்குறானா, அந்த ப்ரொஃபசர் கிட்ட எனக்கு ஆக்டிங் கத்து கொடுங்க, நான் உங்ககிட்ட தனியா வந்து கத்துக்கலான் இருக்கேன் மாதிரி சொல்லும் போது, நீ ஸ்கூல்லயே கத்துக்கோயமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, தனியா வந்து கத்துக்கணும், நான் இன்னும் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நம்பர் நோட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி நம்பர் கொடுக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ப்ரொஃபசருடைய வீடை காட்டுறாங்க. உங்க மனைவி வந்து ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன்ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பண கஷ்டத்துல ரொம்ப மாட்டிட்டு இருக்காங்க, லோனு கடன் அது இதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க மனைவி வந்து இவர்கிட்ட எதுவுமே அவங்க காமிச்சிக்கல, நார்மலாவே நடந்துக்கிறாங்க. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதனால நான் வந்து ட்ரக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில கிளம்புறாரு. ட்ரக்கிங் எல்லாம் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு ஈவினிங். அப்படி வரும்போது அவங்க ஒய்ஃப் வந்து பரபரப்பா நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, அன்னைக்குதான் வந்து ஆனா வந்து காணாம போயிருக்கா, உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு தான் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த வயசுல பொண்ணுங்க எல்லாம் காணாம தான் போவாங்க, ரெண்டு நாள்ல ஓடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவர் கையில அடிபட்டு இருக்கு. சோ இவங்க கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி நான் ட்ரக்கிங் போயிருக்கும் போது வழி கிடைச்சு, அப்போ ஒரு மரத்தை புடிச்சேன், அது வந்து கிழிச்சு விட்டுச்சு கையன்ற மாதிரி சொல்றாரு. இந்த சீன் நீங்க முடியுது. அன்னைக்கு ராத்திரி ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணு போன நோண்டிட்டே இருக்கா, போன நோண்டாதமா அப்படின்னு சொல்லும் போது மதிக்கவே மாட்டா, அவர் ரொம்ப ஃப்ரீக்கா இருக்கா, இவர்கிட்ட காசு இல்லாததுனால அவர் மதிக்கவே மாட்டா. அதனால பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல, அப்பதான் பார்த்தா நம்ம ஆனா உடைய ஃப்ரெண்ட் இல்ல அங்க இருந்தப்ப ஆக்டிங் கத்து தர சொல்லி கேட்டுட்டே இருந்தால, சோ அவளுக்கு வந்து மெசேஜ் பண்றாரு இவரு. அவ ஏதாவது கிளாஸ் ஃபீஸ் கீஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் வரும்போது அந்த மெசேஜ் எல்லாம் நிறுத்திட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் அங்க போஸ்டர் பாக்குறாரு, இந்த மாதிரி ஆனா காணாம போயிருக்கா, யாராச்சும் வாலண்டியரா வரீங்களா தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ப்ரொஃபசரும் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. சோ அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்துடுறாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நம்ம நாளைக்கு எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வெளியில போறாரு. அப்படி வெளியில போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டே வராங்க, உங்களுக்கு தாடி வந்து நீங்க ரொம்ப ரகடா இருக்கீங்க, ஒரு கொலகாரம் மாதிரியே இருக்கீங்க, நீங்க வந்து சேவ் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்மார்ட்டா பாவமா இருப்பீங்கன்ற மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டே வராங்க. சரின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிறுத்துறாங்க. அப்ப அந்த பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா டிவில வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல வந்து அந்த மட்டாயா அப்படின்ற பையன் வந்து ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்தாங்க, அதுல கூட அந்த ஜீப் இருந்தது. சோ அந்த ஜீப்பை பத்தி நியூஸ் போயிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஜீப் தான் இந்த ப்ரொஃபசருடைய ஜீப். அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவர் ஒரு மாதிரியே பாக்குறாங்க, வண்டியை பாக்குறாங்க, இவர் அங்க நிக்கவே முடியல, அங்க இருந்து எப்படியும் அடிச்சு பிடிச்சு தப்பிச்சு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பொண்ணும் பாத்துட்டு கதறிட்டு இருக்கா. இப்ப கொஞ்சம் கூட யோசிக்கல நம்ம ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா, நேரா போலீஸ்க்கே கால் பண்றாரு. இங்க பாருங்க, அந்த நியூஸ்ல காட்டிட்டு இருக்க வண்டி என்னுடையதுதான், ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்றத சொல்லும் போது, இல்ல இல்லங்க, இந்த ஃபுட்டேஜ் நாங்க ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்தோம், எப்படியோ அது லீக் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கான லாயரை மட்டும் நீங்க பாத்து வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருந்தது வந்து நம்ம டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் தான். அங்க பாத்தீங்கன்னா அந்த டீமே நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. சோ இவங்களுடைய டவுட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து இந்த ப்ரொஃபசர் மேலதான். இப்ப அவங்களோட ஒய்ஃப் கேக்குறாங்க, என்ன ஆச்சு அன்னைக்கு ட்ரக்கிங் போனப்பதான் இதெல்லாம் நடந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு போது, தெரியல யாரோ என் வண்டியை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்படுறாரு. இவரு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும்போது அப்ப வெளியில பாக்குற ராத்திரியே வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பீப்பிள் வந்து வெளியில வந்துட்டாங்க. இப்ப காலையில வெளியில வராரு, எல்லாருமே பயங்கரமா க்வெஸ்டின் பண்றாங்க, எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க, அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க. ஒருத்தன் வந்து முட்டையை தூக்கி அடிக்கிறான், ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரி ஆயிடுறாரு. அப்பதான் அந்த இடத்துல ஒருத்தர் கார்ல வந்துட்டு, இங்க வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு, கார்ல கூட்டு போறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவில பேசிட்டு இருந்தா தெரியுமா, ஒரு லாயர், நம்ம டிடெக்டிவ் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாரு அவரு. இப்ப இந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, இந்த மீடியாக்கள்லாம் சொல்றத பார்த்தா நான் ஏதோ வந்து ஒரு வாரத்துக்கு நோட்டமிட்டு அவளை கடத்தின மாதிரி இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது, நீங்க பாருங்க, நீங்க இல்ல உங்க வண்டியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, தேவையில்லாம வாயை விட்டு நீங்களே மாட்டிக்காதீங்க, நான் ஒரு லாயர் தான், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கார்டை கொடுத்துட்டு இறக்கி விடுறாரு ஒரு இடத்துல. இங்க இந்த டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு பிரஸ் மீட்டிங்கை கூப்பிட்டு, இந்த மாதிரி அந்த ப்ரொஃபசர் தான் கடத்திருக்காரு, எங்களுக்கு போதுமான சாட்சியங்கள் எல்லாம் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, அங்க ஒரு பிரஸ் லேடி எழுந்துக்கிறாங்க, வெறும் காரை வச்சு நீங்க எப்படி வந்து டிசைட் பண்ணுவீங்க மக்கள். அதுக்கப்புறம் பிரஸ் எல்லாமே வந்து இவர் தான் வந்து போர்ட்ரேட் பண்ற மாதிரி
மாதிரி இருக்கு இவருக்கு. ஸோ அதனால டக்குன்னு என்ன பண்றாருன்னா, அந்த லாயர் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, நான் முதல்ல அவர் கூப்பிடுறேன் மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது வெளியில பாத்தீங்கன்னா போலீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவோடைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, இந்த மாதிரி உங்க வீட்டை வந்து நாங்க சர்ச் பண்ணோம், அது மட்டும் இல்லாம உங்க டிஎன்ஏ எங்களுக்கு தேவைப்படுது, கூடவே உங்க வண்டியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிளட்ல இருந்து இந்த டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துக்கிட்டு வீட்டெல்லாம் சர்ச் பண்ணிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு போயிடறாங்க. இப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜீப்பை வந்து நம்ம டிடெக்டிவ் அதுக்கப்புறம் அவங்க டீம் எல்லாம் சர்ச் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு பொண்ணை கடத்துறதுக்கான எந்த ஒரு தடயமும் அந்த கார்ல கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு பூனையுடைய சில முடிகள்லாம் அங்க இருக்கு. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, காணாம போன ஆனாக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும். காணாம போன ஆனா டைட்டில் நல்லா இருக்கே, ஐயோ ஓகே ஓகே சாரி சாரி. சோ இந்த மாதிரி பூனையை வச்சுதான் அந்த பொண்ணை இவர் கடத்திருக்காருன்ற மாதிரி முடிவே பண்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஆனாவுடைய அம்மா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மென்டல் ஸ்டேட்க்கு போயிட்டாங்க. அவங்க பொண்ணை நினைச்சு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. சோ இவர் போயிட்டு நாங்க கண்டுபிடிக்கிறோமா தயவு செய்து வீட்டுல இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல இந்த ப்ரொஃபசர் வந்து ஒரு இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு ஒரு பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரொஃபசர் வீட்டுக்கு அந்த லாயர் வராரு. உங்களுக்கு அந்த ஓச்சல பத்தி தெரியாது, அவன் என்ன பண்ணான் தெரியுமா, லாஸ்ட் கேஸ்ல யாரும் ஒருத்தனால நிறைய இடங்கள பாம்பு பிளாஸ்ட் ஆயிட்டே இருந்தது. அந்த கேஸை இவங்க கிட்ட கொடுத்தாங்க. இவன் கண்டுபிடிக்க முடியாம என்ன பண்ணானா, இவனே மார்க்கெட்டுக்கு போய் பாம்பு வாங்கி பாம்பை வச்சு வெடிக்க வச்சு ரோமியோ அப்படின்ற ஒரு நிரபராதியை அவன் மாட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ரோமியோவை வந்து ஜெயில போட்டாங்க. அவன் 4 வருஷம் அங்க கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா இந்த சாட்சியங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவனை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லும் போது ப்ரொஃபசர் சொல்றாரு, அப்படி பார்த்தா ஏ மேல இருக்க சாட்சியங்களும் வந்து அப்படிதான் இருக்கு, சோ நான் ஈஸியா வெளியில வந்துடலாம்ல அப்படின்றத சொல்லும் போது அதுதான் தப்பு. அந்த ரோமியோன்றவன் 4 வருஷம் ஜெயில படாத பாடுபட்டிருக்கான். இவன் வெளியில வரும்போது இவன் மன உளைச்சலுக்கு காரணமாக $1,000,000 என்னவோ கொடுத்துருக்காங்க. ஆனா இவன் ஜெயிலுக்கு போனதுனால அவங்க ஃபேமிலி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அவன் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, அவன் வாழ்க்கையே போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் சேனல்ல அந்த பிரிஸ்லியான்ற பொண்ணு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கா, அதாவது ஆனாவுடைய ஃப்ரெண்ட். அவன் என்ன சொல்றான்னா, அந்த ப்ரொஃபசர் அந்த மாதிரி தான், பாருங்க எனக்கு வீட்டுக்கு வரியான்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் அனுப்பியிருக்காருன்ற மாதிரி காட்டுறா. அவ்வளவுதான், ப்ரொஃபசருக்கு எதிராக வந்து சாட்சியங்கள் கூடிட்டே இருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம ப்ரொஃபசர் வீட்டில் ஒரு பூகம்பமே வருது. செமையா சண்டை போடுறாங்க. அவங்க ஒய்ஃப் எவ்வளோ தைரியம் வந்துன்னா வீட்டு கூட்டிருப்பீங்கன்னு போது அவள் ஆக்டிங் தர சொல்லி கேட்டிருந்தா அவள் ஏதாவது ஃபீஸ் கிடைக்குமே, இந்தமா நான் வீட்டு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இல்லை இல்லை, இதுக்கப்புறம் உங்கள் கூடலாம் எங்களால் வாழ முடியாது, நீங்கள் தான் தப்பு பண்ணியிருப்பீங்க போல இருக்கு, நானும் என் பொண்ணும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிளம்பிடுறாங்க. இவர் எவ்வளோ கெஞ்சுறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஓஜில் வந்து ரெக்கார்டில் கேட்டுட்டு இருக்காரு. என்னென்னு பார்த்தா பக் வச்சிருப்பாரு போகிறது அவங்க வீட்டில். இப்போ தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொஃபசர் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி நான் வெளியில தான் இருக்கேன் வாங்கன்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா இவங்க வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர். இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்படியோ அந்த ஓஜில் வந்து உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவான், அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுங்க, உங்க பொண்டாட்டியை நான் சேர்த்து வைக்கிறேன், நீங்களும் உங்க பக்கத்து நியாயத்தை சொன்ன மாதிரி இருக்கும்லன்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாருங்க நான் நிரபராதின்றது எனக்கு தெரியும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்றது எனக்கு தெரியும், உங்க டிஆர்பி ஏற்றத்துக்காக எல்லாம் என்ன கூப்பிடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம ஓஜில் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் அவர் போனுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ப்ரொஃபசர் வந்து ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாளாக காட்டுறாங்க. இந்த ப்ரொஃபசர் வந்து ரொம்பவும் தனிமையில் இருக்காரு, அவர் பாட்டின ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு என்ன பண்றாருன்னா, அவர் கையில் அடிபட்டு இருந்த அந்த கட்டை ஊத்து பார்க்கறாரு, நல்லாவே ஆறி போயிருக்கு. ஆனால் இவர் என்ன பண்றாரு, இன்னும் கோவத்தில் இருக்காருன்னு தெரியல, அடிப்பட்ட இடத்துல மறுபடியும் கோடு போட்டு அதை காயப்படுத்திக்கிறாரு, அதுக்கப்புறம் கட்டும் போட்டுக்கிறாரு. இப்போ இதெல்லாம் இவர் பண்ணிட்டே இருக்கும் போது இவருக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி வந்து மீட் பண்ணுங்கன்ற மாதிரி ரகசியமா. யாராதுன்னு போய் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம டிடெக்டிவ், என்னதுக்கு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லும் போது, ஆமா உன்னை சுத்தி சுத்தி மீடியா பீப்புள் சுத்திட்டு இருக்காங்க, அவங்களே புது புது கதையை சொல்லி குழப்பறாங்க, நான் உன்னை தனியா மீட் பண்ணணும்னு நினைச்சேன் அதான் சொல்லிட்டு, ஆமா அவன் கையில அடிபட்டுருக்கேன், உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்றத கேட்கிறாரு. இந்த மாதிரி ட்ரக்கிங் போயிருந்தா அப்ப கீழே வந்து பட்ட அடின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நான் மேட்டருக்கு வரேன், உன் காரை சர்ச் பண்ணதுல வந்து எந்த ஒரு பொண்ணுடைய டீடைல்ஸோ எதுவுமே கிடைக்கல, ஆனா ஒரு பூனையுடைய நிறைய முடியெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது, அதை வச்சுதான் உனக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ப்ரொஃபசர் வந்து பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு லக்கிலி நான் எந்த பூனையும் வளர்க்கலையேன்ற மாதிரி சொல்லும் போது, நீ எந்த பூனையும் வளர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டோக்கள் எல்லாம் காட்டுறாரு. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா அந்த மட்டாயா அப்படின்ற அந்த பையன் எடுத்த வீடியோக்கள் இருந்து கிடைச்ச போட்டோ, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பூனை இருக்கு. அந்த பூனை வந்து நிறைய இடத்துல வந்து தென்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பூனையுடைய கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பேண்ட் இருக்கு. சோ தட் ஆனாக்கு பூனை பிடிக்கும்ன்றதுனால அந்த பூனையை பார்த்து அவ கொஞ்சிருக்கா போல இருக்கு. சோ இதுல என்ன இருக்கு அப்படின்றத கேட்கும்போது, இந்த பூனையோட முடி தாண்டா உன் கார்ல இருக்கு, இந்த பூனை இன்னும் எங்களுக்கு கிடைக்கல, அது மட்டும் கடிச்சதுன்னா நீ காலின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மாதிரி ஆயிடுத்து ப்ரொஃபசருக்கு, அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்க ஏஞ்சி போயிறாரு. அவர் ஏஞ்சி போகும்போது அவர் காயத்துல கொஞ்சம் ரத்தம் அந்த டேபிள்ல போட்டுருக்கு, அதையே பார்த்துட்டு இருக்காரு டிடெக்டிவ். இங்க கட் பண்ணா அவர் ஒரு மாதிரி சோகமா நடந்து போயிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல ஆனாவுடைய அப்பா நடந்துட்டு வர்றாரு. எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், ஒரு மாதிரி கூனி குறுகிதான் அவர் நடக்கிறாரு. நேரா வீட்டுக்கு வராரு, அவங்க பொண்டாட்டி ஆசைப்பட்ட மாதிரி சேவையும் பண்ணிக்கிறாரு. இங்க கட் பண்ணா ஒரு மலை பகுதியில பயங்கரமான போலீஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கு. அங்க வேக வேகமா டிடெக்டிவ் போறாரு. என்னன்னு பார்த்தா அந்த காணாம போன ஆனாவுடைய பேக் கிடைச்சிருக்கு. இங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் வந்து ஸ்கூலுக்கு வராரு. வந்து பார்த்தா பசங்க எல்லாம் ஒரு மாதிரி அவரை பாக்குறாங்க, இருந்தாலும் அவர் பரவலன் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஓஜில் வந்துடுறாரு, அவரும் பாடத்தை கவனிக்கிற மாதிரி அங்க நின்றுட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் நீங்க சொன்ன ஒரு கதைக்கு வில்லன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொன்னேன்,
கூடவே ஒரு இன்னசென்ட்டும் தேவை, அப்போதான் இந்த போலீஸ்காரங்களால் அவங்க மேலே பழிய போட முடியுன்ற மாதிரி ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த டிடெக்டிவ் வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணுறாரு. கதை நல்லா இருந்தது இன்னசென்ட், ஆனால் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்றாரு. பொறுமையாக காதுகிட்ட வந்து ஆனாவுடைய பேக் கிடச்சிருச்சு, அதில் ஒரு ரத்தக்காரர் இருக்குது, அந்த ரத்தம் உங்களோடதுன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு, ஒழுங்காக வரீங்களான்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல அப்படியே கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம டாக்டரும் அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவும் பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர், நீங்கள் ஒரு பிரபலமானவர் தானே, இந்த கிராமத்தில் எதுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இங்கே நிறைய சூசைட்லாம் நடக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்து நான் சேவை பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. இது அதெல்லாம் விடுங்க, உங்கள் போன கேஸில் வந்து ஒருத்தனை வந்து நீங்கள் தேவையில்லாத மாட்டி விட்டுட்டீங்க ஞாபகம் இருக்கான்ற மாதிரி சொல்லும் போது, ஆ இருக்குன்னு போது அவன் தபராதி தானே, ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஒரு நிமிஷம் திருத்திருன்னு முழிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம கதைக்கு வராங்க. என்னன்னு பார்த்தா இந்த ப்ரொஃபஸர் கடைசி அந்த ஓஜல் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் கையில இருந்து கொஞ்சம் ரத்தம் கசிஞ்சிருக்கும் தெரியுமா, அந்த ரத்தத்தை இவர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பேக்ல தடவி இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஸர் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இப்போ கேஸ் முடிஞ்சிருச்சுடா ஊருக்கு போலாண்டா அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. பேக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. ஆனா அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அந்த மெசேஜ் வந்துட்டே இருந்ததுல இந்த ப்ரொஃபஸர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போன் பண்ணியே சொல்றாங்க ஒரு லேடி. சோ இது உங்களுக்கு நான் வந்து புரிய வைக்கணும்னா நான் சொல்றத பண்ணுங்க, உங்க லேப்டாப்ல போயிட்டு ஃபாக் மேன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும் போது ஃபாக் மேன் சொல்லிட்டு டைப் பண்றாரு. என்னன்னு பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆனா மாதிரியே ஒருத்தங்க காணாம போயிருப்பாங்க. இப்ப இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா நேரா அந்த லேடியை பார்க்கறதுக்காக அவங்க இடத்துக்கே போயிடறாரு. என்னன்னு பார்த்தா இவங்க ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பழைய ரிப்போர்ட்டர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்டதை ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாக் மேன் அப்படின்றவனால பல பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. நம்ம ஆனா கடத்தப்பட்ட மாதிரி எதை வச்சு இவங்க இந்த கேஸ் கூட இதை வந்து கம்பைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அது என்னன்னா இவங்க வந்து 14 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் முடி. ஆனாவை கடத்தினது அந்த ஃபாக் மேன் தான். நீங்க ப்ரொஃபஸரை தப்பா புடிச்சு கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ப்ரொஃபஸரை நீங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பார்சல் வந்தது, அந்த பார்சல்ல இதுதான் இருந்ததுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. எடுத்து பார்த்தா ஒரு சின்ன டைரி மாதிரி இருக்கு. ஆனாவுடைய பழைய டைரி இருந்ததுல அதே மாதிரி இது இருக்கு, பூட்டெல்லாம் போட்டிருக்கு. சரி இது எதுக்கு என்கிட்ட தெரியுங்க, உங்களுக்கு என்ன வேணும்ன்றது கேட்கும்போது எனக்கு எதுவுமே தேவையில்ல, என்ன எல்லாரும் பைத்தியக்காரின்னு சொல்றாங்க, இந்த ஃபாக் மேனை தேடி போனதுனால ஃபாக் மேன் இருக்கிறது உண்மைன்றதை நீங்க எப்படியாவது நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப கார்ல அந்த டைரியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. இது ஆனாவுடைய உண்மையான டைரி. இப்ப அதுல ஆனா என்ன எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி சம்மர்ல பீச்ல ஆலிவர் அப்படின்ற ஒரு பையனை மீட் பண்ணிருக்காங்க. அவன் மேல காதல் வயப்பட்டிருக்காங்க. அவனையே நினைச்சுக்கிட்டு இருந்துகிட்டு அவனுடைய இனிஷியலான ஓ வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க கையில வந்து வரைஞ்சிருப்பாங்க. இதுக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. நம்ம ஓஜர்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு ஒரு பேஜா புரட்டிட்டே இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு இருக்கு, அதுல இவர் பேர் போட்டிருக்கு. எவ்வளவு பாசிபிள், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம பேர் போட்ட போஸ்ட் கார்டு இருக்குன்னு திருப்பி பார்ப்பாரு. அதுல ஒரு போட்டோ இருக்கு. சோ அந்த காட்டுக்குள்ளதான் அவர் எங்கேயோ பார்த்திருப்பாரு. உடனே அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த போட்டோல இருக்க அதே சிலுவை பக்கத்திலே வந்து இந்த மண்ணு தோன்ற ஷவல் இருக்கு. ஓகே இங்க ஏதோ இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறார். ஒரு கவர் இருக்கு, பிரிச்சு பாக்குறாரு. அதுல ஒரு கேசட். இப்ப இதை உடனே போட்டு பாக்கணும் இல்லையா, அதனால அவங்க ஆபீஸ்க்கு போறாரு. பிரைவேட்டா ஒரு ரூம் இருக்கும், அதை போட்டு பாக்கிறதுக்காக அதை போட்டு பார்த்தா அதுல ஒரு சைக்கோ தான் நம்ம ஆனாவை புடிச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி பாத்தீங்கன்னா ஆனா வந்து ஒரு மாதிரி போதையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாரு நம்ம டிடெக்டிவ். அப்படியே கட் பண்ணா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல எடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஹோட்டலுக்கு வந்து டிரெக்டா போயிடுறாரு. உள்ள போகும்போதே இது வந்து அரசாங்கத்தால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு இடம்ன்ற மாதிரி போட்டிருக்கு. பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இப்ப ஒவ்வொரு ரூமா போயிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆனாவை என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்றது இவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. இப்ப திடீர்னு ஒரு தாட், என்னன்னு பார்த்தா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பை வந்து பிச்சு போட்டுட்டு இருக்காரு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு யாரை இவரை வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க இங்க வர வைக்கிறதுக்காக. அப்ப அந்த நேரம் பார்த்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அங்க வராங்க, இவரை வகையா புடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம டிடெக்டிவ் மாட்டிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட காட்டுறாங்க. இந்த டாக்டர் கிட்ட அவர் பேசிட்டே இருக்கும்போது ரூம் எல்லாம் பாக்குறாரு. ஒரே மீனா இருக்கு, என்ன மீன் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல இந்த மீனை நான் ஒரு தடவை புடிச்சிட்டு இருந்தேன், அப்ப இந்த மீன் பிடிக்கும் போது என்னாச்சுன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வெளியில அந்த மீன் விழுந்து அது உயிருக்காக போராடிட்டு இருந்தது, கூடவே நானும் உயிருக்காக போராடிட்டு இருந்தேன், அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா தான் இருந்தோம், அதுக்கப்புறம் நான் உயிர் பொழைச்சேன், நான் உயிர் பொழைச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த மீன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது, அதனால தான் இந்த மீன் வந்து எனக்கு ரொம்பவும் ஃபேவரட்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஓச்சல் சொல்றாரு, என்ன கதை இது, இதனால என்ன சொல்ல வரீங்கன்னு போது ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு டாக்டர். சரி டிடெக்டிவ், உங்களை வந்து ஃப்ரேம் பண்ணி விட்டாங்க, இந்த ஊரை விட்டே நீங்க போயிட்டீங்க, அப்புறம் மறுபடியும் ஏன் வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லும் போது அப்ப அவர் சொல்றாரு, அந்த பொண்ணை கொன்னவன நான் கொண்டுட்டேன்றாரு. மியூசிக் அப்படியே ரைஸ் அப் ஆகுது. இவ்வளவு நேரம் படம் பாத்தீங்களா, இப்பதான் கதையே ஆரம்பிக்க போகுது. சோ இந்த டிடெக்டிவ் வந்து ஃப்ராட் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரொஃபஸரை மாட்டி விட்டுருக்காரு அப்படின்றது தெரிய வருதுனால ப்ரொஃபஸரை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்காக இவருக்கு ஒரு மிகப்பெரிய காம்பன்சேஷன் வந்து அந்த கோர்ட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதனால நீங்க வந்து இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க அப்படியே கட் பண்ணா இந்த ஓஜல் அதாவது டிடெக்டிவ் வந்து இப்படி ஒரு ஏமாத்து வேலையை பண்ணதுனால அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிட்டாரு. இப்ப அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஃபாக் மேன் அப்படின்ற ஒருத்தன் தான் பல வருடங்களா இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரம் நாங்க அவங்களை கண்டுபிடிச்சு
முடிச்சிருவோம்ன்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வெளில நின்றுட்டு இருக்காரு பாவம் நம்ம டிடெக்டிவ். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு ஷோ நடத்துங்க, நான் அந்த ஷோக்கு வரேன், நானும் அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரும் பேசணுன்ற மாதிரி சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க, ப்ரொஃபஸரும் ஒத்துக்கிறாரு அந்த ஷோ நடக்க போகுது. ஸோ அந்த ஷோவில் பங்கேற்கிறதுக்காக அந்த ப்ரொஃபஸர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் போகிறாரு. அப்போ தான் ப்ரொஃபஸர் கையில் ஓ அப்படின்ற ஒரு சிம்பிளை பார்க்குறாரு. இங்கே தான் படத்தில் ஒரு பயங்கரமான ட்விஸ்டர் சொல்கிறாங்க பாருங்க, அப்படியே தலை செதறிடும் நமக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ப்ரொஃபஸருக்கு பயங்கரமான பண கஷ்டம். அந்த மாதிரி டைமில் தான் டிவியில் நியூஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த டிடெக்டிவோட நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதில் டிடெக்டிவ் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து ஏமாத்திட்டாரு, வேற சாட்சியங்களெல்லாம் அவர் வச்சு ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு. அது மூலயமா அந்த நிரபராதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 million கிடச்சிருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. டக்குன்னு கட் பண்ண இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபாக்மனை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவன் கடத்தின பொண்ணுங்களெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டைமில் தான் அந்த மாட்டியா பையனுடைய கேமராவை இவர் பார்க்குறாரு. கிளாஸ் ரூமில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரே அந்த ஆனா பொண்ணுடைய வீடியோவாக இருக்கு. இப்போதான் தலைவன் ஒரு பயங்கரமான பிளானை போடுறோம். எப்போல்லாம் இந்த பையன் நம்ம ஆனாவை வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கானோ அப்போ வேணும்னே ஒரு காரை குறுக்கலை எடுத்துட்டு போறாரு. இப்போதான் ஆனா காணாம போன அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக காட்டுறாங்க. அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் வந்து ஆனா வெளியில் வரும்போது வெளியில் வந்து ஒரு பூனையோட கூண்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தன்னுடைய பூனை காணாம போச்சுன்றத சொல்றாரு. ஆனாக்கு ஆல்ரெடி பூனை பிடிக்கொண்டதுனால தான் ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு வரா. இந்த மூமெண்ட்ல தான் இவர ஆனாவை கடத்துறாரு. கடத்தி கொண்டு போயிட்டு அந்த ஆலையில் அந்த ஹோட்டல்ல வச்சு அளவுக்கு அதிகமா ட்ரக் கொடுத்து அதை ரெக்கார்டும் பண்றாரு. இவர் மூஞ்சி தெரியாத அளவுக்கு அதுக்கப்புறமா இன்னும் அதிகமா அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவளை சாகடிச்சு அவரை பார்சல் பண்றாரு. அதுக்கப்புறமா ஆனாவுடைய ஏதாவது ஒரு பொருள் யூஸ் ஆகுமான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டைரி எடுக்கிறாரு. அது பூட்டு போட்டுருக்கு. அதுக்குள்ள ஒரு போஸ்டல் கார்டை சொருகுறாரு. அது வேற யாருந்தும் கிடையாது, அந்த ஓச்சலுடைய பேர் போட்டுது. அதுக்கப்புறமா ஆனாவுடைய பேகை வந்து கண்டுபிடிக்கிற தூரம் அளவுக்கு தான் தூக்கி அடிச்சிருக்காரு. இதுக்கே நமக்கு தலைலாம் சுத்திட்டு இருக்கும் இதை பார்க்கும் போது. இதை விட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஒரு சீன்ல நான் சொல்லியிருப்பேன், அந்த ப்ரொஃபஸர் வந்து அவருக்கு ஆறி போன காயத்தை மறுபடியும் கீறி ரத்த வர வச்சிருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவருக்கு தெரியும் கண்டிப்பா இந்த டிடெக்டிவை மீட் பண்ண போவோம், அங்க அவர் கண் படுற மாதிரி அந்த ரத்த கரையை விட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ தட் இந்த நம்ம டிடெக்டிவ் எப்படிப்பட்டவர்ன்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் கேஸை முடிக்கணும்னா இவரே ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை விட்டுட்டு வந்திருக்கான். அதனால தான் நம்ம டிடெக்டிவ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரத்தத்தை அந்த பேக்ல தடவி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ இதெல்லாம் அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது அந்த டாக்டர் வந்து கேட்கிறாரு, சரி எதுக்கு அவன் எதுக்கு கொலை பண்ணனும், எதுக்கு வாண்டடா அவனே வந்து மாட்டிக்கணும், கடைசியில் அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கும் போது மேனாவுடைய கையில வந்து ஓ அப்படின்ற ஒரு சிம்பிள் எப்பவுமே போட்டு வச்சிருப்பா. அதே சிம்பிள் அந்த ப்ரொஃபஸர் கையில பார்த்தேன். பொதுவா இந்த கொலகாரங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்பு இதுதான். ஏன்னா மேனாவை கொலை பண்ணும் போது இந்த ஒரு விஷயத்தை பாக்குறாரு, அது மூலியமா இன்ஸ்பைர்ட் ஆகி அவர் கையில வரைஞ்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஆனாவுடைய டைரியில மட்டும்தான் இருந்தது. அந்த டைரி அந்த ப்ரொஃபஸர் படிக்கல, படிக்காம தான் அந்த கார்டை சொருவிருக்காரு. படிச்சிருந்தாருன்னா அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, படிக்காததுனால இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இந்த மாஸ்டர் பிளான்ல ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அந்த ப்ரொஃபஸர் பண்ணிருக்காரு? சோ அவர் ஸ்கெட்ச் போட்டது ஆனாக்கு கிடையாது, ஆனா வந்து ஒரு சின்ன பலியாடு தான். அவர் ஸ்கெட்ச் போட்டது இந்த டிடெக்டிவ்க்காக தான். இந்த மாதிரி ஒரு கிரைம் பயங்கரமா டிசைன் பண்ணி இந்த டிடெக்டிவ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இவர் மூலமா மாட்டி, சோ இவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குல்ல, இவர் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வெளியில வந்திருக்காரு. அது மூலமா இவருக்கு ஒரு லம்பான அமௌண்ட் கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் டிடெக்டிவ் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப உங்க சட்டையில இருந்த ரத்தம் அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கும்போது, இதுக்கு மேல சட்டப்படி அவனை வந்து குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண முடியாது, அதனாலதான் நான் அன்னைக்கு ராத்திரியே அவனை நான் கொண்டுட்டேன், அந்த ஷோ முடிஞ்சு போகும்போது கார்ல அடிச்சு சாகடிச்சிட்டேன்றத சொல்றாரு. என்ன ட்விஸ்ட் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம், ஆனா இன்னும் படம் முடியலடா, இன்னும் இருக்கு ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஒரு சீன் வரும் பாருங்க. இந்த டிடெக்டிவ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மனத்தத்துவ டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறாரு, ஒய்ஃபை பாக்குறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நேரா கேரேஜுக்கு போறாரு. கேரேஜுக்கு போயிட்டு ஒரு பழைய பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா 6 பேருடைய தலைமுடி அதுல இருக்கு. ஐயோ, சும்மா தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு. இதை பார்க்கும் போது இவர் தான்பா அந்த ஃபாக்மேன், இவர் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பயங்கரமான சைக்கோ கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் ஒரு கதை சொன்னார் தெரியுமா, இவர் மீன் பிடிக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒரு மீனை பார்த்தேன் அப்படின்றத சொன்னார்ல. ஆக்சுவலி அது ஒரு மீன் கிடையாது, உண்மையிலே கடைசியா அந்த 6வது பொண்ணை சாகடிக்கும் போது தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கும். இவர் ஒரு பக்கமா உயிருக்கு துடிச்சிட்டு இருப்பாரு, அந்த பொண்ணு ஒரு பக்கமா உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கும். இந்த சீன்ல வந்து அவர் மனம் திருந்துறாரு, இது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கடத்தி கொலை பண்றதே அவர் விட்டுட்டு இந்த மாதிரி டாக்டர் ஆயிருப்பாரு. மேல ட்விஸ்டா இருந்ததா? இந்த மாதிரி நிறைய படம் இன்னும் லிஸ்ட்ல இருக்கு, அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் டெய்லி ஒரு படம் வரும். இப்ப பாய்.